எங்கிருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 15 வருடங்கள் 15 வருடங்கள் ஆயிடுச்சு பள்ளிக்கு வந்து. உள்ளே வந்த உடனேயுமே எனக்கு நிறைய நினைவலைகள் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அதாவது மெமரிஸ் அப்படிமோம்ல, நிறைய ஓடிக்கிட்டு இருக்குது மனசுக்குள்ளே. பட்டாமுச்சி பறக்கிற மாதிரி இந்த ஃப்ரெண்டில் இருக்காங்களே நிறையா பசங்க, இந்த மாதிரி தான் நாங்களும் உட்காந்துக்கிட்டு இருந்தோம். அப்போலாம் எங்களுக்கு வந்து ஆஃப் பேண்ட்டு, பேண்ட்டு கிடையாது. ஸோ அந்த மாதிரி நிறைய மெமரிஸ் ஓடிக்கிட்டு இருக்குது. நிறைய பிடிச்ச ஆசான்கள் இங்கே இருக்காங்க, டீச்சர்ஸ் இருக்காங்க, நான் ரொம்ப லவ் பண்ண டீச்சர்ஸ் இருக்காங்க. நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன், தப்புன்னா ரொம்பலாம் சேட்டையெல்லாம் கிடையாது, சின்ன சின்ன தப்பு பண்ணுவேன், நிறைய பேர்கிட்ட திட்டு வாங்கியிருக்கேன். அந்த சின்ன சின்ன திட்டுகள் என் வாழ்க்கையை நிறைய மாற்றிருக்கு. நிறைய பரிசு வாங்கியிருக்கேன், நிறைய பாராட்டு வாங்கியிருக்கேன். அண்டு உங்களெல்லாம் பார்த்தா எனக்கு அப்படியே திரும்ப ஸ்கூல்லேருந்து திருப்பி ஆரம்பிச்சிடலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு அழகான தருணமாக இருக்குது. நான் ரொம்ப ஜாலியான ஆள், டிவியிலெல்லாம் காமெடி பண்ணுவேன், நிறைய ஷோஸ் பண்ணுவேன். ஆனால் எனக்கு இப்போ காமெடியாக பேச வரல, இங்கே வந்ததுலேருந்து என்னன்னு தெரில. ஸோ உங்கள்ட்ட ஒரு சின்ன வேண்டுகோள் நான் வச்சுக்கிறேன். இப்போ நிறைய மாணவர்கள் இந்த கலைவார விழாவில் பார்ட்டிசிபேட் பண்ணி பரிசு பெற்று இப்போ மேடையில் வந்து அதை ரிசீவ் பண்ணிட்டு போனாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் கொடுத்த கைத்தட்டல் வந்து பத்தலைன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அதனால் ஒட்டு மொத்தமாக இந்த அரங்கமே அதிர்ற மாதிரி ஒரு பலத்தை கைத்தட்டல் கொடுங்க. நன்றி. ஒரு சாதனையாளருக்கோ ஒரு வெற்றியாளருக்கோ நாம் தரக்கூடிய ஆகச்சிறந்த பரிசு எதுனா பாராட்டுறது தான். ஒருத்தனை என்கரேஜ் பண்ணுறோம்ல, அதுதான் மிகச்சிறந்த பரிசு அப்படின்னு பல அறிஞர்கள் சொல்கிறாங்க. யார் என்ன பண்ணாலும் சரி, உங்கள் சக மாணவனாக இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டில் உங்கள் தம்பியாக இருந்தாலும் சரி, எது பண்ணாலும் நல்லா என்கரேஜ் பண்ணுங்கள், அது ரொம்ப நல்ல பழக்கம். ஸோ அதுக்காக தான் கைத்தட்டு சொன்னேன். அப்புறம் இன்னொரு விஷயம், இன்னொரு கைத்தட்டல் கொடுக்கணும். இல்லை இப்படி இல்லை, இப்படி இல்லை, இப்படி இல்லை, நான் சொல்கிற மாதிரி கைத்தட்டல் கொடுக்கணும். ஓகே, நான் ஒன்று அப்படின்னு சொன்னேன்னா நீங்கள் எல்லாருமே ஒரு தடவை கைத்தட்டணும். ஓகே, ஃபிசே நம்பர் ஒன், சூப்பர். நான் ரெண்டுன்னு சொன்னேன்னா ரெண்டு டைம் கிளாப் பண்ணணும். ஓகே, இல்லை நான் சொல்லவே இல்லையே. ஓகே, ஒன். இங்கே என்ன தனியாக யாரோ வாசிக்கிறாங்க, கோரஸா அட் அ டைமில் எல்லாம் கிளாப் பண்ணணும். ஓகே, ஒன், சூப்பர். நான் டூன் சொன்னா டூ டைம். ஓகே, டூ, ஒன், டூ. எதுக்காகன்னா நான் இங்கே நிறைய டீச்சர்ஸ்க்கு இந்த ஸ்கூலுக்கு நன்றி சொல்லணும்னு விரும்புகிறேன். என்ன மாதிரி இருக்கிற பல முன்னாள் மாணவர்கள் சார்பாக நேற்று என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசினேன், மச்சான் அதை பண்ண ஒரு வீடியோ எடுத்து எனக்கு அனுப்பிச்சு விட்டுருந்தாங்க. என் ஃப்ரெண்ட் இங்கே படித்த நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபாரினில் இருக்காங்க, நிறைய நல்ல பொசிஷனில் நிறைய இடங்களில் இருக்காங்க, அவங்களுக்கு நான் இதை அனுப்பணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்காக நான் மூணுன்னு சொன்னேன்னா, லவ் யூ எஸ்ஜேசி, சொல்லுங்கள், திருப்பி ஒன் டூ சொல்லி த்ரீ சொல்லுவேன், லவ் யூ டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுங்கள். ஓகே சொல்லுங்கள். ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா? சரி, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆரம்பிக்கலாமா? ஓகே, ஒன், டூ, ஒன், டூ, த்ரீ. அகைன் இப்போ டீச்சர்ஸ்க்கு ரெடி, ஒன், டூ, ஒன், டூ, த்ரீ. லவ் யூ டீச்சர்ஸ். ஸோ இந்த வாய்ப்போட நான் உங்கள் எல்லாருக்கும் என்னோட அன்பை தெரிவிச்சுக்கிட்டு தான் நான் நம்புகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த அற்புதமான விழா, இந்த விழாவிற்கு என்னை இங்கே அழைத்தமைக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். மரியாதைக்குரிய அருள் தந்தை தாளாளர் அவர்கள், அருள் தந்தை மரியாதைக்குரிய திரு தலைமை ஆசிரியர் அவர்கள், அருள் தந்தை மரியாதைக்குரிய திரு ஜோசப் அவர்கள், அருள் தந்தை மரியாதைக்குரிய லியோ ஃபெரைரா அவர்கள், மற்றும் மரியாதைக்குரிய உதவி தலைமை ஆசிரியர்கள், மற்றும் ஆசிரியர் அலுவலக சங்க செயலர் மரியாதைக்குரிய திரு எஸ் ஆந்தனிராஜ் அவர்கள், மற்றும் இந்த விழாவில் நான் இங்கே இருக்க காரணமாக இருந்த மரியாதைக்குரிய ஜான்சன் சார் அவர்கள் எல்லாருக்குமே, மற்றும் வாழ்க்கையில் எந்த மாணவனாக இருக்கணும், நான் இல்லை எந்த மாணவனாக இருக்கட்டும், வாழ்க்கையில் அவங்க முன்னேறதுக்கு மிக முக்கிய காரணம் ஆசிரியர்கள். அந்த வகையில் இந்த பள்ளியினுடைய மரியாதைக்குரிய ஆசிரியர்கள் அத்தனை பேருக்கும் மற்றும் மாணவர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை சொல்லிக்கிறேன், உங்கள் கைத்தட்டல் மூலமாக சொல்லிக்கிறேன். நல்லா கைத்தட்டலாம்.
சரி, நீங்க யாராவது என்ன பார்த்துருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? பொய் சொல்லக்கூடாது, பொய் சொன்னா கண்டுபிடிச்சிருவேன். யாராவது பார்த்துருக்கீங்களா? சரி, எங்க பார்த்துருக்கீங்க? எந்த ப்ரோக்ராம்ல பார்த்துருக்கீங்க? உண்மையா உண்மையா? சரி, ஓகே. இல்லை, எதுக்காக கேட்டுக்கிறேன்னா, நம்ம நிறைய நிகழ்ச்சிக்கு போவோம். ஏன்னா விஜய் டிவியில் நான் பண்ண எபிசோடை என் பொண்டாட்டியாலே கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா நான் ஃபுல்லாக கெட்டப்பில் வருவேன். டி ராஜேந்தர் மாதிரி பெரிய தாடி வச்சுட்டு வருவேன், எம்ஜிஆர் மாதிரி விக்கு வச்சுட்டு வருவேன், லேடி கெட்டப்பில் வருவேன், காஃபி வித் டிடி கெட்டப்பில் வருவேன், மறைந்த எழுத்தாளர் சோ ராமசாமியாக வருவேன். நீங்கள் எதுலேயும் ஒரிஜினல் ஃபேஸ் பார்த்துருக்க முடியாது, அதனால தான் ஷாக்காக கேட்குறேன். பார்த்துருக்கீங்களா? சகராஜ் சார், எதுக்காக கேட்டேன்னா, போன வாரம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். இப்படி தான் பேசிக்கிட்டே இருக்கப்போ அங்கேருந்து ஒரு ஸ்டூடெண்ட் கொடுக்கணும்னு ஓடியாந்தார். அண்ணே, என்னண்ணே, நான் உங்களை டிவியில் பார்த்துருக்கேண்ணே அப்படின்னாரு. அப்படியாப்பா, சரி, எந்த டிவியில் பார்த்தேண்ணே? அண்ணே, நான் உங்களை ஜீ தமிழில் பார்த்தேனே அப்படின்னா. ஜீ தமிழ்லையா? நம்ம ஜீ தமிழில் பண்ணதே இல்லையே. சரி, கேட்போம், என்ன ப்ரோக்ராமில் பார்த்தேன் அப்படின்னு. அண்ணே, உங்களை சொல்வதெல்லாம் உண்மையில் பார்த்தேன் அப்படின்னா. அதனால நம்மளே கிளாரிஃபை பண்ணிடுறது நல்லது. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் இருந்தால், படிக்க போக டைம் ஃப்ரீயாக இருந்தால், நீங்கள் உங்கள் வீட்டில் ஹாட் ஸ்டார் இருந்தால் ஹாட் ஸ்டாரில் பாருங்கள். சீசன் 8 கலக்கப்போது யார்? விஜய் டிவினுடைய செமிஃபைனலிஸ்ட் அண்ட் ஒரு ஆண்டுக்கு முன்னாடி வந்த விலங்கு அப்படின்ற வெப்சீரீஸில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சிருப்பேன். இப்போ பரியேறும் பெருமாள் படம் பார்த்துருப்பீங்க, அந்த படத்தினுடைய கதாநாயகன் கதிர் அவருடைய நண்பனா லிங்கம்னு ஒரு படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். கம்மிங் டிசம்பர் ரிலீஸ் ஆகுது. ஸோ அவ்வளோ இதுதான் நம்ம ப்ரொஃபைல் மீடியாவில். ஒரு 1000 மேற்பட்ட நிகழ்ச்சிகளை நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளராக தொகுத்து வழங்கியிருக்கேன். நான் ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, செலிப்ரிட்டி மேனேஜ்மெண்ட் வச்சுருக்கேன். ஸோ அது மூலிமா நிறைய நட்சத்திர கலைவில நடத்திக்கிட்டு இருக்கேன். ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா, விதை இங்கிருந்து ஆரம்பித்தது. கைத்தட்டணும் நீங்கள் நல்லா. நான் ஜென்ரலாக என்ன அந்த மாதிரி பேப்பர் வச்சு பேச மாட்டேன். இந்த ஸ்கூலில் இருக்க எல்லா ஸ்டாஃப்ஸ்க்கும் தெரியும், நான் மேடை ஏறினேன்னா அடிச்சு நொறுக்கிட்டு போகிற மாதிரியான பரபரப்பான ஆள். ஃபஸ்ட்டு டைமாக நான் வந்து நோட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், ஏன்னா எதையும் மறந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக. அண்ட் இப்போ நான் மிமிக்ரி பண்ணியோ இல்லை ஒரு ஸ்டாண்டப் காமெடி பண்ணியோ உங்களை ஜாலியாக சிரிக்க வச்சுட்டு போயிடலாம். பட் ஆனால் நான் என்னுடைய இந்த பள்ளியுடனான எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அதுதான் சரியானதாக இருக்கும், அதுதான் கரெக்டும் கூட. ஸோ நான் 2001 2007 வரை இந்த பள்ளியில் படித்தேன். இந்த பள்ளியில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி அதில் பாஸ் பண்ணி 6th பி செக்ஷனில் ஜாயின் பண்ணேன். 6th 7th ரொம்ப ஒரு ஆவரேஜான ஒரு ஸ்டூடெண்ட் தான். பெருசாக கல்ச்சுரல் எல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது. அப்போ வந்து கலைவார விழா 2 நான் கலந்துக்கவே இல்லை, 6th 7th கலந்துக்கல. 8th ஸ்டாண்டர்டில் கலைவார விழாவில் கலந்துக்கிறேன், சின்ன சின்னதாக பரிசுகள்லாம் வாங்குகிறேன். ஒரு 3rd place 4th place இந்த கன்சலேஷன் ப்ரைஸ்லாம் கொடுப்பாங்களா, ஆறுதல் ப்ரைஸ் அந்த மாதிரிலாம் வாங்குகிறேன். ஸோ அதுக்கப்புறமேட்டு எனக்கு கிடைத்த சில ஆசிரியர்கள், ஸோ இங்கே மார்ட்டின் சார் இருக்காங்க, ஆந்தனி துரை சார் இருக்கார், ரெக்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களாம் நம்மளை செலக்ட் பண்ணுவாங்க ட்ராமாக்கு, டான்ஸுக்கு, ஸ்பீச்சுக்கு அப்படின்ட்டு. ஸோ அவங்களுடைய உந்துதலில் நம்ம ஒவ்வொரு விஷயமா நமக்குள்ளே உள்ள திறமையை அவங்க கண்டுபிடிச்சி நமக்கு அடையாளம் பண்ண காட்டினாங்க. அது மூலயமா வளர்த்துக்கிட்டு அடுத்த 2 9th படிக்கிறப்ப நம் பள்ளி மூலயமா நடந்த கலந்துக்கிட்ட ஒரு பேச்சு போட்டியில் தமிழ்நாடு அளவில் மாநிலத்தில் முதல் பரிசு வாங்குறேன். எப்போ? 2 அதுக்கு முன்னாடி நான் ஸ்பீச் காம்படிஷனே பார்ட்டிசிபேட் பண்ணதே கிடையாது, கலந்துக்கிட்டதே கிடையாது. இப்போ நிறையா பேர் இங்கிலீஷில் இங்கே வந்து பேசினாங்க, ரொம்ப சாதாரணமாக இருக்குது. நான் படிக்கிறப்ப இங்கிலீஷில் யாராவது ஸ்டூடெண்ட் ஸ்பீச் கொடுத்தா அவனை அப்படியே ஜுராசிக் பார்க் படம் பார்க்குற மாதிரி பார்ப்போம் நாங்கள்லாம். ஏன்னா எங்களுக்கே ஒன்றும் புரியாது, நாங்கள் அப்படி பசங்களை சொல்கிறேன். ஸோ இப்போ இங்கிலீஷ் இவ்வளோ சரளமாக பேசுகிறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஜான் பிரிட்டோ சார் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் நான் படிக்கிறப்ப. ஸோ அவர் வந்து நிறைய மோட்டிவேட் பண்ணுவார் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு. சார் என்கிட்ட சொன்னது, நான் படித்த போது நமது பள்ளியிலிருந்து வெளிப்பள்ளிகளில் நடக்கிற ஒரு இங்கிலீஷ் ஸ்பீச் காம்படிஷனில் கலந்துக்கிட்டு அதுக்கு முன்னாடி யாரும் வின் பண்ணது கிடையாது, ஐ எம் த ஃபர்ஸ்ட் பர்சன். நான் வந்து ஒரு ஆங்கில பேச்சு போட்டியில் செயின்ட் ஜோசப் ஆங்கிலோ இண்டியனில் கிட்டத்தட்ட சிபிஎஸ்இ பள்ளிகள்லாம் கலந்துக்கிட்டு அந்த ஆங்கில பேச்சு போட்டியில் முதல் பரிசு வாங்கிட்டு வந்தேன். இதை எதுக்காக சொல்கிறேன்னா, எனக்குள்ள ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருந்தது, எனக்கு இங்கிலீஷ் வராதுன்ட்டு.
அதை அழைச்சிட்டு உன்னால் முடியும் அப்படின்னு காட்டினது இந்த பள்ளி. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் ரொம்ப பணக்கார வீட்டு பிள்ளைலாம் கிடையாது, ரொம்ப கஷ்டப்படுற ஒரு சாக்கு தைக்கிற ஒரு கூலி தொழிலாளியின் மகன். எங்கள் அப்பா சாக்கு தைப்பார். இந்த மார்க்கெட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பழம் அந்த இதெல்லாம் வைப்பாங்க வெளியில், அங்கே அந்த ஓட்ட சாக்கு தைச்சு கொடுத்தா ஒரு நாளைக்கு 150 ரூபா 200 ரூபா கிடைக்கும். அப்படி தான் எங்கள் அப்பா. ஸோ பெருசாக காலைல வீட்டில் சாப்பாடுலாம் இருக்காது, கிளம்பி வந்துடுவோம், நிறைய நாள் சாப்பிட்டதில்லை. இங்கே இப்போ நீங்கள் சொல்கிறீங்க முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் தமிழ்நாட்டில் இப்போ போயிட்டுருக்கு. ஆனால் நான் படிக்கிறப்பயே இங்கே காலை உணவு திட்டம் இருந்துச்சு நம்ம பள்ளிக்கூடத்தில், கைத்தட்டணும். நீங்கள் நான் படிக்கிறப்பயே காலை உணவு திட்டம் இருந்துச்சு, நான் அதில் தான் சாப்பிடுவேன். டிஃபன் பாக்ஸ், எம்டி டிஃபன் பாக்ஸ் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துடுவேன், இங்கே வந்து தான் சாப்பிடுவேன். மதிய உணவு திட்டம் இருந்தது, சுபம்னு ஒரு அமைப்பு இருந்தது, நிறைய உதவிகள் கிடச்சிது, நிறைய சப்போர்ட் கிடச்சிது. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இன்றைக்கி நீங்கள் இங்கே இருக்கிற மாணவர்கள், இது பள்ளி என்பது இந்த பள்ளியில் உள்ள ஜாலியாக வந்துட்டு படித்து எக்ஸாமில் மார்க் எடுக்கிறது மட்டும் கல்வி இல்லை, உங்களுக்குன்னு ஒரு தனி அடையாளத்தையும் உங்களுக்குன்னு ஒரு தனி அனுபவத்தையும் உங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தையும் வளர்த்துக்க இந்த பள்ளிக்கூடம் நிச்சயமாக உதவும். அதுக்கான எல்லா வழிமுறைகளும் இங்கே இருக்குது. 29 இயக்கங்களை இன்றைக்கி தொடங்கினாங்க, தொடக்க விழா, அதிலெல்லாம் உங்களை ஈடுபடுத்துங்க. அதாவது இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லா பள்ளியிலையும் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது கண்டிப்பாக. அதனால் எல்லாரும் ஏதாவது ஒரு இயக்கங்களில் உங்களை ஈடுபடுத்திக்கிட்டு அதில் உங்களுடைய தனித்திறமைகளை வளர்த்துக்கிட்டு நீங்களும் நாளைக்கு ஒரு சாதனையாளர்களாக ஆகணும்ட்டு உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்தணும்னு நினைக்கிறேன். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இன்றைக்கி நிறையா பேர் வந்து இந்த சோஷியல் மீடியா அப்படின்ற ஒன்று, இந்த இன்ஸ்டாகிராம், எஃபி நிறையா இருக்குது. ஸோ அதில் ஃபோட்டோ ஒன்று போட்டு வீடியோ ஒன்று போட்டு லைக் வாங்கிட்டால் அதுதான் மிகப்பெரிய வெற்றி, ஆக சிறந்த ஒரு சாதனை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் கிடையவே கிடையாது. வாழ்க்கை வந்து நீங்கள் நினைக்கிறதோட வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு பயணம். நீங்கள் இந்த வயசில் எது உங்களுடைய ஸ்ட்ராங் ஜோன், எது உங்களுடைய தனித்திறமை, எதாக நீங்கள் ஆக போகிறீங்கன்றது முடிவு பண்ணுறத தாராளமாக உங்களுடைய ஆசிரியர்கள்கிட்ட கலந்து பேசுங்க. நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க, உங்களுக்கு அதுக்கான வழிமுறைகளை காட்டுவாங்க. அதை இந்த வயசுலேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் ஒரு 12வது முடித்து போகிறப்ப உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். நான் இங்கே எனக்கு ஒரு சார் இருப்பார், சார் இருக்கார் ஸ்டேஜில் இருக்கார், மார்ட்டின் சார் இருக்கார். சார் வந்து எனக்கு ஒரு ஸ்பீச் காம்படிஷன் எழுதி கொடுத்தாரு. இதை நான் மென்ஷன் பண்ணி ஏன் சொல்கிறேன்னா, நான் அரட்டை அரங்கம், மக்கள் அரங்கம்னு நிறையா பார்த்துருப்பீங்க நிகழ்ச்சிகள்லாம், அதிலெல்லாம் கலந்து பேசியிருக்கேன். பட் ஆனால் நான் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் கட்சியின் சார்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு பேச்சாளர், அவர் வந்து ஒரு பேச்சரங்கம் நடத்தினார், அந்த பேச்சரங்கத்தில் போய் நான் பேசுகிறேன். அது என்னோடய ஓன் டைலாக் கிடையாது, சார் எழுதி கொடுத்தது தான். என்னால் முடியாது, எனக்கு வராது அப்படின்னு சார் எழுதி, சார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சார், நீ எழுதி கொடுத்தது ஞாபகம் இருக்கா சார். என்னால் முடியாது, எனக்கு வராது என்ற மூடச்சொற்களை முடக்கி வைத்துவிட்டு என்னால் முடியும் என்ற தாரக மந்திரத்தை பின்பற்றினால் இந்த உலகமே உன் பின்னால் ஓடி வரும். மாறாக நாணம் கொண்டு தன்னம்பிக்கையின்றி தயக்கம் கொண்டு விட்டால் இந்த தரணியின் ஓரத்திலே ஒதுக்கி தள்ளப்படுவாய். இது மாதிரி ஒரு லெந்தி டைலாக், பராசக்தி பட வசனம் மாதிரி இருக்கும். சார் எழுதி கொடுத்தது, சார்கிட்ட ஒரு ஸ்டைல் இருக்கும். முதல் எழுத்துலேயே ஆரம்பிப்பார், தாள் ஆரம்பித்தா தாளே போகும். ஒருவனுக்கு ஒருத்தி என்பது தமிழ் சமுதாய மரபு, ஆனால் இன்றோ தாரத்தை மறந்து தாராளமாக சுற்றித் திரிந்து தாங்க முடியாத நோய்களால் மனிதன் தள்ளாடி தவித்துக் கொண்டிருக்கிறான். இப்போ இதெல்லாம் நான் பேசுகிறேன், இதெல்லாம் கேட்டு முடிச்சோடனேயுமே எனக்கு என்ன பண்ணாங்க, அங்கே பேச்சாளர் அணியிலே எனக்கு உடனே போஸ்டிங் கொடுக்குறாங்க எங்கள் திமுகவில். சார் இல்லை சார், எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை சார், நான் இந்த பேச்சரங்க உங்களோட பெரிய ஃபேனு, இதில் கலந்துக்கணும் அப்படின்னு வந்தேன். எதுக்காகனா என்னோட டைலாகை பேசி நான் பாராட்டுவாங்களே, என்னோட ஆசிரியர் இந்த பள்ளியிலேருந்து கொடுத்த அந்த வசனங்கள் தான் இப்போ வரைக்கும் எனக்கு கை கொடுக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த பள்ளியில் இருக்கிற ஒரு சில ஆசிரியர்களை நினைவு கூறணும்னு ஆசைப்பட்றேன். ஃபஸ்ட்டு ஜான் கால்பர்ட் ஃபாதர், நான் படித்தப்ப அவர் தான் ஃபாதராக இருந்தார். எங்கள் அப்பா வந்து ஒரு தடவை ஃபாதரை பார்க்குறாரு அவர் விஷயமா, அப்போது இன்னொரு பேரண்ட்ஸ் வந்து ஃபாதர்கிட்ட ஏதோ அவங்க ஃபேமிலி சுச்சுவேஷன் சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க. ஃபாதர் லிட்ரலி கிரை, அவர் அழுகிறாரு, நம்ம ஃபாதர் அழுகிறாரு. அந்த அளவுக்கு மனிதாபிமானம் நிறைந்த ஒரு வளாகம் இந்த பள்ளிக்கூடம். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரான்சிஸ் சேவியர் ஃபாதர், குட்டி கதைகளின் நாயகர்னு அவர் அழைப்போம். அவர் கொடுத்த புக்கு கையெழுத்து போட்டு இன்னும் நான் வீட்டில் பத்திரமா வச்சுருக்கேன். ஸோ வந்து அவர் எல்லா விஷயமான போட்டிகளுக்குமே
ஃப்ரீடம் கொடுத்து நீங்கள் போங்க வின் பண்ணிட்டு வாங்கன்னு அனுப்புவார். கூட ஆண்டனி தினேஷ் சார் இருப்பாங்க, ரெக் சார் எல்லாம் கூட வந்து அவங்க எங்களை வழி நடத்துவாங்க. ஸோ வந்து அவங்களெல்லாம் நினைவு கூறணும்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து விக்டர் சார், ஆளரல் சாமின்னு ஒரு சார் இருப்பார், 11th 12th காமர்ஸ் எடுத்த சேவியர் சார், டிக்சன் சார், இங்கிலீஷ் எப்படி ஸ்பெல் பண்ணணும்னு சார் தான் சொல்லிக் கொடுப்பாரு. சார் வணக்கம் சார், தேடிக்கிட்டே இருந்தேன் சார். அண்ட் நிறைய சார் இருக்காங்க, நிறைய பேர் என்னால் டக்குன்னு யாரையும் விட்டுருவோமோன்னு பயமாக இருக்குது சொல்கிறப்ப. அண்ட் ஜான்சன் சார், அறிவியல் ஆசன், அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கல்ச்சரல் கோஆர்டினேட்டராக இருக்கார். என்ன வந்து இந்த லசாக்னு சார், சார் நீங்கள் லசாக் சொன்னீங்கல்ல சார், ரொம்ப நேரம் எடுத்துக்கல சார், முடிச்சிடல. லசாக் சொன்னீங்க, லீடர்ஷிப் அண்ட் சோசியல் அவேர்னஸ் கேம்ப். இன்றைக்கி நான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நட்சத்திர கலை விழாவை நான் பண்ணுற ஒரு நிகழ்ச்சியினுடைய பட்ஜெட் 40 லட்சம் 50 லட்சம் இருக்கும் டோட்டலாக. நான் அந்த நிகழ்ச்சியை எடுத்து ஒருங்கிணைத்து பண்ணுறேன்னா எப்படி ஒரு நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பு நடத்தணும் அப்படின்றத நான் லசாக்கில் கற்றுக்கிட்டேன். இங்கே நம்ம ஸ்கூல்லேருந்து ஒரு 4 பேரை செலக்ட் பண்ணி மதுரையில் நடந்த தூய மரியன்னை மேல்நிலை பள்ளின்னு நினைக்கிறேன். ஸோ என்னை வந்து சார் தான் கூட்டிகிட்டு போனார். சார் தான் 5 நாள் கூட இருந்தார், மரியேஸ்வரா சார். ஸோ அவருக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரி நிறைய நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் இங்கே இருக்குது. இந்த ஸ்கூலில் 2 விஷயம் கம்பல்சரி நீங்கள்லாம் கற்றுக்கணும். ஒன்று ஒழுக்கம், ஒழுக்கம் டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். 2வது நேரம் தவறாமை, அது ரொம்ப முக்கியம். நீங்கள் ஏதாவது விஷயத்தில் கலந்துக்கிட்டு அதில் ஃபெயிலியர் ஆகிட்டீங்கன்னா தயவு செஞ்சு நான் தோத்துட்டேன், எனக்கு இது வராதுன்னு நினச்சிடாதீங்க. பிகாஸ் நான் எல்லாத்துலேயும் தோத்துவேன், தோத்ததுக்கப்புறமேட்டு தான் எல்லாத்துலையும் ஜெயிக்க கற்றுக்கிட்டேன். அதனால் தோல்வி என்பது வெற்றிக்கான ஒரு அணுகுமுறை தான். அதனால் எல்லாத்தையும் தைரியமாக அப்ரோச் பண்ணுங்கள், தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்கள். அண்டு இன்னும் ஒரு 4-5 வருடம் கழித்து திருப்பி இந்த பள்ளிக்கு வரணும்னு ஆசைப்பட்றேன். அப்போ வந்து இந்த பள்ளிக்கு பெருமை தேடி சேர்க்கும் விதமாக ஒரு பெரிய சாதனை படைத்து விட்டு நானே தாளாளருக்கும் இங்கே உள்ள ஆசிரியர்களுக்கும் ஃபோன் பண்ணி சார் நான் வரேன் சார்னு நச்சரிச்சுட்டு வரேன். என் கூட இன்றைக்கி இன்னும் நிறைய பேரை கூட்டிகிட்டு வரணும்னு ஆசை. நம்ம பள்ளியில் படித்த ஒரு திரைப்பட இயக்குனர் இருக்கார், அவர் இப்போ அடுத்து நடிகர் சூரிய வச்சு படம் பண்ண போகிறாரு. நான் அவர்கிட்ட டேட்டு கேட்டிருந்தேன், பட் இன்றைக்கி வர முடியல. அடுத்த நிகழ்வுக்கு கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரேன். அவர் நம்ம பள்ளியில் படித்தவர். ஸோ இங்கே இருக்கிற என்னுடைய அத்தனை ஆசான்களுக்கும் தாளாளர் அவர்களுக்கும் ஃபாதர்ஸ் எல்லாருக்கும் சேர்த்து நான் நன்றி தெரிவிக்கணும்னு ஆசைப்பட்றேன். இங்கே நிறைய டீச்சர்ஸ் எனக்கு ஃபீஸ் கட்டியிருக்காங்க, படிக்க வச்சுருக்காங்க, நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நான் ஒரு போட்டிக்கு போகிறதுக்காக கை காசு கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ மாதா பிதா குரு தெய்வம் வாங்க. எதுக்காக மாதா பிதா குரு தெய்வம்னா, மாதாவும் பிதாவுமாக இருக்கிறவர்கள் குரு தான். வீடு தாண்டிங்க வந்துட்டீங்க, வருஷத்தில் 365 நாளில் முக்கால்வாசி இங்கே தான் இருப்பீங்க. மாதாவும் பிதாவுமான குரு அவர்கள் தான் இப்போது நமக்கு தெய்வங்கள். ஸோ அவங்க எல்லாருக்கும் நான் வந்து நன்றி தெரிவிக்கணும்னு ஆசைப்பட்றேன். இங்கே உள்ள எல்லாருடைய பாதங்களை நான் தொட்டு வணங்குறதா நினச்சி கும்பிட்டுக்கிறேன். நன்றி. நிறைய ஜாலியாக பேசணும்னு நினச்சேன், பட் ஆனால் ஜாலியாக பேச வரலை. மீண்டும் அடுத்த அக்கேஷன் நான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக வருவேன், ஒரு பெரிய சாதனையோடு வரேன். நீங்கள் எல்லாம் நினைவில் இருக்குமாறு ஒரு பரிச்சயமான ஒரு நல்ல நடிகனாக வரேன், ஒரு 4-5 வருஷத்தில் வரேன். ஏன்னா இப்போ அடுத்த ஒரு 3 நாள் ப்ராஜெக்ட் இருக்குது, எல்லாம் ரிலீஸ் ஆனோன்னு வரேன். ஸோ நன்றி, வணக்கம். இந்த வாய்ப்பிற்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் எல்லாருக்குமே. தேங்க்யூ.